வெல்கம் டு நிக்கிச்சன். இன்னைக்கு நாம நிக்கிச்சனில் ஒரே மாவில் நம்ம எப்படி இட்லி தோசை ஆப்பம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்குன்னு நம்ம தனித்தனியாக மாவு அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே மாவில் இந்த மூணு ரெசிபியுமே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் ரேசன் அரிசியை தான் பயன்படுத்தியிருக்கேன். இது என்னென்ன அளவில் நம்ம சேர்க்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரேஷனில் கொடுக்குற பச்சரிசி நான் இந்த உலக்கில் ரெண்டு உலக்கு எடுத்திருக்கேன். அரிசியில் நெல் கல் இருக்கான்னு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க. அதே உலக்கில் ரெண்டே முக்கால் உலக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் எடுத்தாலும் ஒரே கப்பில் எல்லாத்தையுமே அளவெடுத்துக்குங்க. அதே உலக்கில் ரெண்டு உலக்கு கடையில் வாங்கின இட்லி அரிசி எடுத்துக்குங்க. இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்குங்க. ரேஷனில் வாங்கின அரிசின்றதுனால இதை நிறைய நேரம் நம்ம கழுவி எடுத்தால் தான் அதில் இருக்க அந்த வாசனை வந்து போகும். அரிசி கழுவுன தண்ணியை கீழே ஊற்றாமல் நீங்கள் செடி வளர்த்திங்கன்னா அந்த செடிகளுக்கு இந்த தண்ணியை சேர்க்கலாம். செடி வந்து நல்லா வளரும், பூக்காத செடி கூட நல்லா பூக்கும். அரிசி உளுந்து கழுவுன தண்ணியை ஒரே பக்கெட்டில் கழுவி ஊற்றி வச்சுக்குங்க. அதுக்கப்புறமா இதை வந்து செடிகளுக்கு ஊற்றுங்க. அரிசியை அஞ்சு முறை நான் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தேவையான தண்ணியை சேர்த்து ஊற வச்சுருங்க. இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து மாவு வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். அதே உலக்கில் கடையில் வாங்கின உளுத்தம்பருப்பு ஒரு உலக்கு எடுத்துக்குங்க. உளுத்தம்பருப்பை ஒரு முறை கழுவி எடுத்துக்கிட்டால் போதும், நிறைய நேரம் இதை கழுவக்கூடாது. உளுந்துலையும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சிடலாம். இந்த தண்ணியில் தான் நம்ம உளுந்து அரைச்சி எடுக்க போகிறோம். உளுந்தையும் அரிசியையும் மூணு மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. ரேசன் அரிசின்றதுனால இது ஊறுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் மூணு மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. குறைந்தது ரெண்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும். மூணு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பை முதல்ல கிரைண்டரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்ததாக அரிசியை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. உளுந்து மாவு அரைச்சதுக்கப்புறமா அரிசி மாவு அரைச்சி எடுத்துக்கிங்கன்னா கழுவுறதுக்கும் உங்களுக்கு கடைசியாக ஈஸியாக இருக்கும். அரிசி மாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறைக்குறப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு 8-10 மணி நேரம் புளிக்க வச்சுக்குங்க. இந்த மாவில் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள் இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அடுத்ததாக ஆப்பம் சுடலாம். இதில் நான் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். ஆப்பம் சுடுறதுக்கு கடைசி மாவு இருந்தால் எடுத்துக்குங்க. அதில் வந்து 1/4 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க. நான் வந்து 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஆப்ப சோடாவையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. ஆப்ப சுடுறதுக்கு கடைசி மாவு தான் எடுக்கணும்னு இல்லை, நல்லா புளிச்ச மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். தோசை மாவை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. கடாய் சூடானதும் ஒரு கரண்டி மாவு சேர்த்துட்டு சுற்றி விட்டுக்குங்க. இந்த மாதிரி ஓரங்களில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. பாருங்கள் ஆப்பம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அடுத்த ஆப்பமும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். பாருங்கள் இதுவும் சூப்பராக வந்திருக்கு. ஆப்பம் மாவில் 1/4 மூடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்னோட அம்மா வந்து அந்த மாதிரி தான் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதில் தேங்காய் சேர்க்கல, நீங்கள் சேர்க்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க.
அடுத்ததா தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, தோசையும் ரொம்ப நல்லா வரும். ஒரே மாவுல குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி முருகல் தோசை, பெரியவர்களுக்கு பிடிச்ச மாதிரி இட்லி ஆப்பம், இந்த மூணுத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. கிறிஸ்பியான தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவில் நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா ஒரே மாவில் இட்லி தோசை ஆப்பம் இந்த மூணுத்தையுமே ரெடி பண்ணிடலாம். நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.